அஸ்வினி பரணி கிருத்திகை உண்ணாவு பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில்துறையில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சிகள் செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும், அதற்கு ஏற்ற வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள், வீடு கட்டுதல், புதிதாக பொருட்களை வாங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடக்கின்ற அந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக தொழில்துறையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்தில் ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே அதிரடியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த சனி சஞ்சாரமானது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் மிச்ச வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரயமும் செலவினங்களும் இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் நல்ல செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த வருடம் ஸ்பெகுலேஷன் துறையிலே வருட ஆரம்பத்திலே லாபம் கிடைக்கும். அதன் பிறகு, அதாவது ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு ஸ்பெகுலேஷன் துறையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதுவரை லாபத்தை அடைவீர்கள். அதன் பிறகு ஈடுபட்டால் நஷ்டத்தை அடைவீர்கள். சிறிது விழுத்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் ஆரம்பத்திலே 2ஆம் இடத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதாவது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை 2ஆம் இடத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு தனிக்குடித்தனம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். திருமணமாகி குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்பட்டவர்கள் அவசியம் தனிக்குடித்தனம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவ்வாறு தனிக்குடித்தனம் சென்றாலும் நிச்சயமாக வெற்றியைத்தான் நீங்கள் காண்பீர்களே தவிர தோல்வி ஏற்படுத்தாது. இந்த வருடத்தில் சிலர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த சூழ்நிலைகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4 மாதங்கள் மிக நன்றாக இருக்கிறது. அந்த நேரத்தில் புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மருத்துவம் செய்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக மருத்துவம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் உத்தியோகஸ்தர்கள் நிச்சய பதவி உயர்வை பெறுவார்கள். அதன் மூலமாக சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வெளியூருக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்புகளோ ஏற்படும். அந்த மாற்றம் ஒரு சிறப்பான மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர தோல்விகளை அறவே ஏற்படுத்தாது. அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. மேஷராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னவென்று பார்த்தால், ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தமிழில் சித்திரை மாதம் பிறந்த பிறகு, ஒரு முறை துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட வேண்டும். அதுவும் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து போட வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அந்த செவ்வாயுட ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை என்று 108 எலுமிச்சைகளை வைத்து ஒரு மாலை போட வேண்டும். அதன் பிறகு ஒரு வியாழக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற சிவன் கோயில்களில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். அல்லது திருச்செந்தூர் சென்று விட்டு வரலாம். திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு
சந்தன அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. திருச்செந்தூரிலே மும்மூர்த்திகளும் இருக்கிறார்கள், தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான், அதன் பிறகு நின்ற கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் பெருமாள் இருக்கிறார், அதாவது மகாவிஷ்ணு இருக்கிறார். ஆகவே அந்த தரிசனங்களையெல்லாம் செய்துவிட்டு வந்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் செல்வதற்கு வியாழக்கிழமை மிக உகந்தது, செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட வேண்டும். அவ்வாறு போட்டால் நிச்சயமாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்த பிரச்சனையும் இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்காது. மேலும் இந்த வருடத்திலே ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக, அதாவது சித்திரை மாதத்திற்கு முன்பாக, ஜனவரி முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆகவே இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாகத்தான் கழியும். நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் செய்தால் மட்டும் போதுமானது, வேறு எந்த பிரச்சனையும் இந்த வருடம் ஏற்படுத்தாது. ஒரு சுபிட்சமான வருடமாக இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவானால் நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நிச்சயமாக பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பண தேவைகள் எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மேஷத்துக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய, காலபுருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய அந்த மகரத்தில் சனி பகவான் சுய ஆட்சி பெற்று அந்த எந்த விதமான தீய கிரகங்களுடைய அசுப கிரகங்களுடைய தொடர்புகளும் இல்லாமல் ரொம்ப தனித்துவமாக விளங்குகிறார். அப்போ மேஷராசிக்கு இதனால் வரையில் தொழில்துறையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்து வந்ததோ, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது, எத்தனை விதமான வீண்படி அவமானங்கள் இருந்தது, தலைகுனிவுகள் இருந்து, நேம் ஸ்பாயில் ஆச்சு, கடன் சுமைகள் எப்படி இருந்தது, கடன் பிரச்சனைகள் எப்படி இருந்தது, இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பெயர்ச்சியாக இந்த 2022 உங்களுக்கு அமைகிறது. அப்போ 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தான அதிபதி மற்றும் தொழில்காரகன் தனித்து விளங்குகிறார். சுய ஆட்சி பெற்று சுய புத்தியோடு செயல்படுகிறார். தான் என்ன நினைக்கிறோம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதையே உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொடுப்பார். அதே போல தொழில் தரமானதாக இருக்கும், நிலையான வியாபாரங்கள் இருக்கும், ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கும். பட் லாஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு அப்படி இருந்திருக்காது, அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும். பட் இந்த 2022 ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ், ஸ்டாண்டர்டான இன்கம், ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ராஃபிட்டையும் அதில் இன்கமையும் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம். இது இத்தனை மாதத்தை வச்சு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி, இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை இந்த இஎம்ஐ கம்ப்ளீட் பண்ணலாம், அந்த மாதிரி நீ ஒரு பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும் என்பது தான் உண்மை. அதே போல 10-11வது வீட்டில் இருக்கக்கூடிய தனகாரகன் என்று வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் அவர் இருந்தாலும் லாபத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடியவராக அந்த குரு பகவான் திகழ்கிறார். 2வது ஆஃப்டர் மார்ச் உங்கள் ராசிக்கு வர இருக்கின்ற ராகு பகவான், அந்த ராகு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குருவை டச் பண்ணுறாரு. ஸோ அந்த குரு ராகு அந்த காம்பினேஷன் இருக்கு, அந்த தொடர்புகள் இருக்கு, நிச்சயமாக அது ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் சுமைகள் இருந்தாலும் சரிதான், ஒரு 20 கோடி, 30 கோடி, 500 கோடி, 1000 கோடி, எவ்வளோ பெரிய கடன் சுமைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடன் சுமைகளெல்லாம் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. பொதுவாக நம்ம பார்த்து இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கூட உங்களுக்கான கால்குலேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவான பலன்களை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே. அதே போல தாங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக உங்களுக்கு அமைய போகுது. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அந்த இடத்துல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அல்லது வேலை செய்கிற இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்ஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். உங்கள் பாஸோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். அரசு அதிகாரிகள் பொறுத்தவரையில் நல்ல இடமாற்றங்கள் நிறையவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே போல் உயர் பதவி நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு பேர்ப்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அதே போலதான் சார் அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே இந்த 2022 ஒரு அமோகமான வருடமாக அமைகிறது. சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதனால அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு கை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாகவும் எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. பணம், காசு, பேர்புகழ், பதவி, பட்டம், அந்தஸ்து இவை எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் மேஷராசி அன்பர்களே. அதே போலத்தான் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த வருடம் ஒரு வெற்றிகரமான வருடமாக அமைகிறது. கடந்த 4 வருடங்களாகவே சினிமா துறை அவ்வளவு சிறப்பானதாகவே இல்லை, அதுவும் மேஷராசிக்கு சரியா அமையலை என்பதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அல்லது ஜாப் ரிலேட்டடா இருக்கக்கூடியது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது எல்லாமே ரெட்டிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ சினிமா துறைக்கும் இந்த 2022 ஒரு அமோகமான வருடமாக அமைகிறது. இதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்துமே, ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரையிலும் 7 பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார், அப்ப திருமண யோகங்கள் உண்டு. அதே போல குழந்தை பாக்கியம் 5 பாவத்தையும் குரு பார்க்கிறார், அப்ப அங்கேயும் குழந்தை பாக்கியங்கள் உண்டு. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், அது தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள் இவை எல்லாமே விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப கஷ்டத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களை என்னால முன்னுக்கு வரவே என்னன்னே தெரியல சாமி, எங்களுடைய குடும்பம் ஒரு டெவலப்பே ஆக மாட்டேங்குது, ஒரு வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம், இத்தனை தலைமுறைகளாக நான் ஒரு 50 வருஷமா கஷ்டப்படுறேன், என் குடும்பம் எழுந்திருக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுகமான தோஷங்கள், அந்த மறைமுகமான தோஷங்கள் எல்லாம் கூட உண்மையான குரு உங்களுக்கு கிடைத்து அவர் மூலமாக உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்வீர்கள். அப்படியாக உங்களுடைய குடும்ப தடை விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் தெரியாதவங்களோ அல்லது குடும்ப வளர்ச்சி தடைப்பட்டவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட அந்த மனசு பயம், ஆரோக்கியம் இவையெல்லாமே கூட உங்களுக்கு உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷராசிக்கு இந்த வருடம் ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக அமைய போகுது 90% வரை என்பதை சொல்லிக்கொண்டு 9, 18, 27 இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்குரிய எண்கள்ங்க. இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். இந்த வருஷம் பொதுவாக உங்களுக்கு நற்பலன்களையே ஏற்படுத்தும்னாலும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் காரியங்கள் நடக்கும். இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகையே 2022ங்கிறது 6 ஆதிக்கத்தில் வருது. இது உங்களுடைய எண்ணிற்கு பல வழிகளில் நன்மையை செய்யக்கூடிய ஒரு எண்ணுங்க 6ங்கிறது. ஸோ இந்த 6 எண் அப்படியே தலைகீழ போட்டிங்கன்னா உங்களுடைய எண் மாதிரியே இது 9 எண் மாதிரியே தெரியும் அது. ஸோ செவ்வாய்க்கு அது வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு வருட அமைப்பில் தான் இந்த எண்ணே உருவாயிருக்கு, 6 எண் இந்த வருஷத்துடைய நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆனால் ரொம்ப துரித கதியில் எனக்கு உடனே நடந்துடணும், இப்போவே கிடச்சிடணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு தரம் மிகுந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒரு மேரேஜ் அமையல, இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலே ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும். அதே போல் ஒரு ஜாப் சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமையலை, இந்த வருஷம் பிறந்தும் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னீங்கன்னா வருஷத்தின் பிற்பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது அதற்கு மேற்பட்டே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா இந்த 2022 முடிகிற காலம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான டைரக்ஷனில் உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும். 2023 இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2022 இரண்டாவது பாதி வாழ்க்கை, இரண்டாவது பாதி வருடம்ங்கிறது வந்து பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் மார்ச், ஏப்ரல், ஜூன், டிசம்பர் இந்த மாதங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுங்க, பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, இந்த வருடத்தோடைய முதல் பாதி அந்த 6 மாதத்தில் வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தில் முடக்கிறதோ
ஒரு ப்ராப்பர்ட்டியில் முடக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லது கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருள் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆன்லைனில் வாங்குறது, ஆசைப்பட்டு உடனே வாங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து பாதகத்தை உண்டு பண்ணும். கரெக்டான தேவைப்படுற நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு உபயோகப்படாமல் போயிடும், அல்லது நீங்கள் அடுத்தவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிடும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2022 நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களாக போய் மாட்டிக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே இந்த வருஷத்தை ரொம்ப எளிதாக நீங்கள் கடந்துடலாம். அது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்றது, இது எல்லாமே கிடைக்க போகுது. இந்த வருஷத்தோடைய செகண்ட் ஹாஃபில் நெக்ஸ்ட் இயரை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாமே தானாக அமையும், நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே அமையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அது வரைக்கும் நிதானமாக மட்டும் இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது வருஷ பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின முக்கியமான டிப்ஸை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் நல்லதுங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ லக்கி டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 9, 18, 27 குறிப்பாக 9ஆம் தேதியும் 27ஆம் தேதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதன் பிறகு 3, 12, 21, 30 அதன் பிறகு 6, 15, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய நிகழ்வுகள் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸோடு நடக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கான நிறங்கள் RGB அப்படின்னு சொல்லுவோம், ரெட் க்ரீன் ப்ளூ. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் இந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம், இந்த நிறங்கள் அடிப்படை கலர்கள். இதெல்லாமே இந்த நிறங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். ஸோ இந்த கலர்ஸை உபயோகப்படுத்துறதன் மூலமாகவும் உங்கள் மைண்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க இந்த நிறங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. உங்களுக்கு பொருந்தக்கூடிய திசை தெற்கு திசை, சவுத் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், ஆஃபீஸ் அமைந்திருக்கக்கூடிய உங்களுடைய பர்டிகுலராக உங்களுடைய இருக்கை, நீங்கள் சவுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பொசிஷன்லாம் நீங்கள் அமைச்சிக்கலாம், உங்கள் கேபின்லாம் அமைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன் பவளம், பவளம் வந்து ரொம்ப வந்து பெரிதாக தோஷத்தை ஏற்படுத்திடாது, அதனால் இது நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி அணியலாம். ஆனால் உங்களுடைய உங்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த ஒரு வெயிட் அளவில் இந்த கல்லை வாங்கி நீங்கள் அணியும் பொழுது இதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.